அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும் மே தின நல் வாழ்த்துக்களை, புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதற்கண்ணால் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு மே தினம் என்பது தேர்தல் காரணமாக ஒரு சிறப்பான நிகழ்வாக நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த ஆண்டு 100 ஆண்டு காலத்தில் உலகம் சந்திக்காத ஒரு தொற்று நோய் என்ற வகையில் கொரோனா நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக அனைவரையும் தனித்திருக்க வேண்டும் என்றும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றும் மருத்துவ ரீதியான காரணங்களை முன்னிறுத்தி அனைவரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த மே தினத்தை தொழிலாளி வர்க்கம் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 6 ஆண்டு காலமான பிஜேபி அரசாங்கம் 44 தொழிலாளர் சட்டங்களை 4 சட்டமாக அதை மாற்றினார்கள். மேலும் 2 சட்டங்கள் திருத்தப்படுவதற்காக நிலைக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிரதானமாக இந்த கொரோனாவை பயன்படுத்திக் கொண்டு குஜராத் முதலாளிகளும் கார்பரேட் முதலாளிகளும் வேலை நேரத்தை 8 மணியிலே இருந்து 12 மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். மே தினம் என்பதே 8 மணி நேர வேலைக்காக உலக தொழிலாளிகள் போராடிய வெற்றி பெற்ற அந்த தினம்தான் மே தினம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற அர்த்தத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த மே தினத்தினுடைய அந்த மைய கருத்தையே அடித்து நொறுக்குவதைப் போல 12 மணி நேரமாக வேலை நேரத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்திய முதலாளிகள் மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலிருந்தே கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் மத்திய அரசாங்கமும் இந்த வேலை நேரத்தை உயர்த்துவது சம்பந்தமாக பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பிஜேபி ஆளுகிற சில மாநிலங்களில் அரசு ஆணையாகவே இந்த 12 மணி நேர வேலை என்பதை அவர்கள் அரசு ஆணையாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில், இந்த புதிய நிலையில் ஒன்று போராடி பெற்ற, தியாகம் செய்து பெற்ற நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பதோடு மட்டுமல்லாது புதிய நிலைமை என்ற வகையில் இந்த கொரோனா காலத்தில் 40 கோடி பேருக்கு மேல் உடல் உழைப்பு தொழிலாளியான இந்திய தொழிலாளி வர்க்கத்தை மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு வஞ்சித்திருப்பதை இப்பொழுது நம்மால் காண முடிகிறது. நாட்டை விட்டே ஓடிப்போன மிகப்பெரிய அளவிற்கு கடனை பெற்றுக்கொண்டு இந்திய நாட்டு மக்களை ஏமாற்றி நாட்டை விட்டே ஓடிப்போயிருக்கிற 50 முதலாளிகளுக்கு 68,000 கோடி ரூபாயை ரிசர்வ் பேங்க் தள்ளுபடி செய்து அறிவித்திருப்பதாக சொல்லியிருப்பது, தள்ளுபடி செய்திருப்பது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம். மத்திய அரசாங்கத்திற்கு தெரியாமல் இது நடக்கிறது. ஆரம்ப நிலையிலேயே பொதுத்துறையை விற்பது, பொதுத்துறையினுடைய பங்குகளை விற்பது, பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக கடனை தள்ளுபடி செய்வது, வட்டியை தள்ளுபடி செய்வது, சலுகைகளை அள்ளி கொடுப்பது என்ற நிலையில் கடந்த 6 ஆண்டு காலத்தில் செயல்பட்டு வருகிற பிஜேபி அரசாங்கம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட இந்த 6 ஆண்டு காலத்தில் உருவாக்காதவர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அரசை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டத்தில் உழைப்பாளி வர்க்கம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சூழறிப்பதும் போராடி பெற்ற உரிமைகளை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்காமல் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதோடு புதிய நிலைமைக்கு ஏற்ப உதாரணமாக 40 கோடிக்கு மேற்பட்ட உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு இந்த அரசாங்கம் இந்த கொரோனா காலத்தில் செய்திருக்கக்கூடிய உதவி என்ன? சிஐடியு, ஏஐடியுசி ஆகிய மிகப்பெரிய தொழிற்சங்க ஸ்தாபனத்தின் சார்பாக மாதம் 1க்கு 7,500 ரூபாய் இந்த உடல் உழைப்பு தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
மூன்று மாத காலத்திற்கான உதவித்தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அது மிக நியாயமானது. தனித்திருக்கும் போது வேலை இல்லாமல் இருக்கிற போது அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு இந்த பணம் என்பது தேவைப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தில் நினைத்தால் நிச்சயமாக இந்த பணத்தை அவர்களினால் திரட்டி கொடுக்க முடியும். இந்த தேசத்தின் அக்கறை கொண்ட ரெவென்யூ அதிகாரிகள், ஐஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய ரெவென்யூ அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி கொரோனாவுக்கு பிந்திய நிலையில் இந்த தேசத்தை பாதுகாக்க பொருளாதார ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். அவர்கள் வைத்த ஆலோசனையில் மிக முக்கியமானது, இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகளுக்கு 4% வரி உயர்த்த வேண்டும். அதன் மூலம் கிடைக்கிற தொகையை இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர பயன்படுத்த முடியும் என்று சொன்னார்கள். இப்படி சொன்ன காரணத்திற்காக தேசப்பற்றோடு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனையை ஏற்பதற்கு மாறாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று விரட்டுவதும், 3 உயர்மட்ட அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போட்டிருப்பது என்பதும் கண்டனத்துக்குரியது. அதோடு மட்டுமல்ல, இந்த தேசத்தின் பெருமுதலாளிகளுக்கு எதிராக யார் கருத்து சொன்னாலும் கூட, நடவடிக்கை எடுக்காதது மட்டுமல்ல, கருத்து சொல்கின்றவர்களை கூட எஃப்ஐஆர் போடுவது, சிறையில் அடைப்பது என்ற முறையில் அச்சப்படுத்துகின்ற நடவடிக்கையை பிஜேபி அரசாங்கம் செய்து வருகிறார். ஆகவே இதை கண்டித்து இந்த மே தினத்தில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமையும் பாதுகாப்போம், தொடர்ந்து போராடுவோம் என்ற சபதம் ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.